நான் இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற நூல் ஞானக்கூத்தன் அவர்களினுடைய அன்று வேறு கிழமை என்னும் கவிதை நூல். தமிழினுடைய மிகச்சிறந்த மகத்தான ஒரு கவிஞர், சமீபத்தில் காலமான ஞானக்கூத்தன் அவர்கள். நவீன கவிதையினுடைய முன்னோடிகளில் ஒருவராக ஞானக்கூத்தன் கருதப்படுகின்றார். அவருடைய இயற்பெயர் ரங்கநாதன். புதுக்கவிதையை கல்வி நிலையங்களிலும் மற்றும் மக்களிடத்திலும் கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு பெரும் போராட்டமே நிகழ்ந்தது என்று சொன்னால் அது நமக்கு வித்தியாசமான ஒரு செய்தியாக தெரியும். என மரபு கவிதைகளை படித்து கொண்டிருந்த பல்கலைக்கழக கல்லூரிகளில் புதுக்கவிதையை பாடத்தில் சேர்ப்பது என்பதே ஒரு பெரும் போராட்டமாக இருந்தது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு அறிஞர் உலகம் தயாராக இல்லை. எனவே தமிழ்நாட்டில் புதுக்கவிதையை ஒரு இயக்கமாகவே வளர்த்தார்கள். அவர்களில் குறிப்பிடத்தகுந்தவராக ஞானக்கூத்தனை சொல்லலாம். அதுபோலவே வானம்பாடி இயக்கங்களின் வழியாக மேத்தா உள்ளிட்ட புதுக்கவிஞர்கள் புதுக்கவிதையை ஜனரஞ்சகப்படுத்துவதற்காக, மக்களினுடைய வாசிப்புக்கு கொண்டு சேர்ப்பதற்காக பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியுள்ளார்கள். ஞானக்கூத்தனுடைய கவிதைகள் நம்மோடு பேசுகின்ற மாதிரியான ஒரு மொழிநடையில் அமைந்திருக்கும். அதோடு அவருடைய கவிதைகளில் மிகச் சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு பார்த்தால், அங்கதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வை அவர் கவிதை நெடுகிலும் பதிவு செய்திருப்பார். ஒரு சாதாரண உரையாடல் கவிதையாக பரிணாமம் பெறும் என்று சொன்னால் அது ஞானக்கூத்தனுடைய கவிதைகளில்தான் நிகழ்ந்திருப்பதை பார்க்க முடியும். நாம் பேசுகின்ற அன்றாடம் பயன்படுத்துகின்ற சொற்கள்தான், ஆனால் அதுவே அவருடைய கவிதையில் கவித்துவ ஆளுமையை பெற்றுவிடுகின்றது என்பது ஒரு பெரிய ரசவாதம். அவருடைய மோசிகேரனார் என்று ஒரு கவிதை, இப்பொழுது நினைத்தாலும் மனதுக்குள் அப்படி ஒரு மகிழ்ச்சி வந்து அமர்ந்து கொள்ளும். தோழர் மோசிகேரனார் என்று அவர் பெயர் சூட்டியிருப்பதில் கூட ஏதோ ஒரு உள் நோக்கம் இருக்கிறது என்று தோன்றுகிறது, தோழர் என்கின்ற அந்த சொல்லிற்கு கூட. எனவே அந்த கவிதையை நாம் புரிந்து கொள்வதற்கு கூட ஒரு பின்புலம் வேண்டியிருக்கிறது. சங்க கவிதைகள், சங்க கவிதைகளில் இடம்பெறக்கூடிய மோசிகீரனார் என்கின்ற புலவர், அவரை பற்றியதான கதை, இவைகள்லாம் தெரிந்து கொண்டு இந்த கவிதையை ரசிக்கின்ற பொழுதுதான் இந்த கவிதை கூறுகின்ற ஒரு கருத்து, அதனுடைய செய்தி நமக்கு தெள்ளத்தெளிவாக புரிய வரும். இல்லை என்றால் நாம் புரிவதற்கு சற்று சிரமம் அடைய வேண்டும். பொதுவாக கவிதைகளை நான்கு முறை படித்தால் மட்டுமே பொருள் கொள்ள முடியும். கவிதை என்பது நமக்கு எளிமைப்படுத்தப்பட்ட வடிவமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே இந்த மோசிகரனார் கவிதையும் ஒரு பின்புலத்தோடு வாசிக்கப்பட வேண்டிய ஒரு கவிதை. நான் முதலில் ஞானக்கூத்தனுடைய கவிதை வரிகளுக்கு வருகின்றேன். அவர் இப்படி தொடங்குகிறார், மோசிகீரா, மரியாதை குறைவான சொல், ஆக மகிழ்ச்சியால் மரியாதையை நான் குறைத்ததற்கு மன்னித்து அருள வேண்டும். பாருங்கள், இயல்பாக அப்படியே பேசுகிறது தான் கவிதை. நீ எழுதியிருக்கின்ற சங்கப்பாடல் யாதொன்றும் வாசித்து அறிந்ததில்லை நான். இருந்தாலும் இன்று உன்மேல் எனக்கு அபரிமிதமான அன்பு தோன்றிற்று. ஏனென்றால் அரசாங்க கட்டிடத்தில் தூக்கம் போட்ட முதல் மனிதன் நீ என்பதால் என்று கவிதையை முடிக்கின்றார். மோசிகிரனாருடைய கவிதை புரிந்திருப்பவர்களுக்கும் மோசிகிரனாருடைய கதை தெரிந்திருப்பவர்களுக்கும் இந்த கவிதை எதை அங்கதமாக கூறுகிறது என்பது புரிய வரும். சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய புலவர்களையெல்லாம் அரசர்கள் ரொம்ப பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வரவேற்று இருக்கிறார்கள். மோசிகிரனார் என்ற புலவர் வறுமையில் வாடி வழிநடையாக நடந்து அரசரை அடைகின்றார். நடந்து வந்த களைப்பின் காரணமாக அரசருடைய முரசு வைக்கின்ற கட்டிலில் படுத்து உறங்கி விடுகின்றார். அரசருக்கு முக்கியமான அடையாளங்கள் மரியாதைக்குரிய பொருட்களில் ஒன்றாக முரசு கட்டில் இருக்கிறது. எனவே அரசன் கோபமாக வாளை உருவிக்கொண்டு மோசிகரனாரை கொள்வதற்காக வந்து நிற்கின்றான். பக்கத்தில் வந்ததற்கப்புறம்தான் தெரிகிறது அது ஒரு தமிழ் புலவர் என்பது. எனவே வாளை கீழே போட்டுவிட்டு கவரியை எடுத்து வீசுகின்றான். இதுதான் தமிழுக்கு அந்த அரசன் செய்த மதிப்பும் மரியாதையும், மோசிகிரனார் என்கின்ற தமிழ் புலவருக்கு கிடைத்த ஒரு பெரும் ஒரு மரியாதை. இதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு இந்த கவிதையை பார்க்க வேண்டும். அவர் கவிதையில் கடைசியாக முடிக்கின்றார் என்ன என்று சொன்னால், உன் மீது மரியாதை தோன்றியதற்கு காரணம் என்னவென்றால் அரசாங்க கட்டிடத்தில் தூக்கம் போட்ட முதல் மனிதன் நீதான் என்பதால்.
ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தோம்னா அரசாங்க அலுவலகங்களில் வேலைகள் நடக்காது, வேலைகளுக்குரிய நபர்கள் அந்த இருக்கையில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதை பார்த்த பொழுது தான் ஞானக்கூத்தனுக்கு மோசிகரனார் நினைவுக்கு வருகிறார். இந்த இரண்டையும் இணைத்து அப்படி எழுதினா ஒரு அங்கத சுவை அந்த கவிதையில் நிரம்பி வழியும் என்பது ஞானக்கூத்தனுடைய கருத்து. எனவே மோசிகரனாரை குறித்து பேசுவதல்ல இந்த கவிதை, சமகால வாழ்க்கையை, சமகால அரசு அமைப்புகளை, அதில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தனத்தனத்தை ஒரு பகடி செய்வதற்காக எழுதப்பட்ட கவிதை இந்த கவிதை. எல்லா கவிதைகளிலும் ஒரு அங்கதம் அப்படி சம்மணமிட்டு அமர்ந்திருப்பது போல இருப்பதை பார்க்க முடியும். சிறி ல சிறி என்று சொல்லி ஒரு கவிதை படைத்திருக்கிறார். பெரும்பாலும் ஆன்மீக துறைகளில் சிறந்து விளங்குபவர்கள் இந்த மாதிரி அடைமொழிகளால் அழைக்கப்படுவது என்பது உண்டு. வேறு சில மனிதர்கள் தாங்களே அப்படி ஒரு அடைமொழிகளை போட்டுக்கொள்வதும் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு போலி துறவிகளை, போலி வேடமிட்டவர்களை ஒரு பகடி செய்வதாக ஒரு கவிதை எழுதுகிறார். யாரோ ஒரு மனிதன் தவம் இருந்தான், வரம் பெற்றான். இயல்பான மொழிநடையிலே தான் அந்த கவிதை பயணிக்கிறத பார்க்க முடியும். தண்ணீரில் நனையாதிருப்பதற்கும் நெருப்பு பட்டால் சுடாது இருப்பதற்கும் வரம் பெற்றான். காலையில் எழுந்து குளிக்க போனான். தண்ணீர் என்ன செய்ததுன்னா தந்திரமாக சிரித்து கொண்டு விலகி போனது. பார்ப்பதற்கு பெரும் நீர்ப்பரப்பு, ஆனால் நடைபாதை போல் காட்சி. குளிக்காமல் ஆச்சாரங்கள் எல்லாம், அன்றைய கிரியைகள்லாம் நின்று போனது. நாளடைவில் அந்த புலவன் அந்த முனிவன் இறந்தும் போனான். ஆனால் அவனை எரிக்க முடியவில்லை. நெருப்பு அவனை புறக்கணித்து விடுகிறது. அவனை புறக்கவும் முடியவில்லை, எரிக்கவும் முடியவில்லை. ஆக அவன் மக்கி போவதற்கு நாளாயிற்று என்று அதை முடித்திருப்பார். வரம் பெறுவதெல்லாம் எல்லோருக்கும் விருப்பமானதாக இருக்கலாம். பெரும்பாலும் முனிவர்கள் தவம் இயற்றி நிறைய வரம் பெற்றது என்பது ஒரு பெரிய கிடைக்காத ஒன்று கிடைத்ததாக நாம் கற்பனை பண்ணலாம். ஆனால் அதனுடைய இன்னொரு பக்கம், அந்த வரத்தினால் அடைகின்ற ஒரு துன்பச் சூழலை இந்த கவிதை அப்படி அங்கதமாக குறிப்பிடுகிறது. ஞானக்கூத்தனுக்கு மரபு கவிதையில் நல்ல ஞானம் உண்டு. மரபு கவிதை கற்று அதிலிருந்து வெளியேறி புதுக்கவிதைகளை படைத்திருக்கிறார். அவருடைய ஆகச்சிறந்த ஆக்கங்களில் ஒன்றாக குறிப்பிடுவதாக இருந்தால் அம்மாவின் பொய்கள் என்கின்ற ஒரு கவிதையை நாம் கூற முடியும். இயல்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை குறிப்பிட்டு அப்படி அதிலிருந்து அப்படி விலகி போய் அந்த கவிதை இன்னொரு புலத்தை தொடுகின்ற பொழுது அது கவித்துவமாக மாறுகிறது. இப்படியே எழுதிக்கிட்டு போகிறார். பெண்ணுடன் சிநேகம் கொண்டால் காதறிந்து போகும் என்றாய், தவறுகள் செய்தால் சாமி கண்ணை குத்தும் என்றாய், தின்பதற்கு ஏதேனும் கேட்டால் வயிற்றுக்கு கெடுதல் என்பாய். இதெல்லாம் அம்மா சின்ன வயசில் குழந்தைகள்கிட்ட சொல்கிறது. ஆக ஒரு முறை தவிட்டுக்காக வாங்கினேன் என்றும் சொன்னாய், அத்தனை பொய்கள் முன்பு சொன்ன அம்மா ஏன் இன்று பொய்களை நிறுத்தி கொண்டாய். பொதுவாக குழந்தை வளர்ந்தோடனே அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க. பொய்களால் ஒரு அறத்தை புகட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அம்மாவுக்கு இல்லாமல் போயிருது. ஸோ அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புகிறார். இயல்பாக இருக்கின்ற ஒரு சூழல் இங்கே கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்படி பொய்களை சொன்ன அம்மா இன்று ஏன் பொய்களை நிறுத்திவிட்டாய், தவறு மேல் தவறு செய்கின்ற ஆற்றல் எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று கருதினாயோ அப்படிங்கிறார். இல்லை என்றால் வயதானவர்களுக்கு பொய்கள் சொல்கின்ற பொறுப்பு அரசாங்கத்தை சார்ந்தது என்று பொய்களை நிறுத்தி கொண்டாயோ என்கிறார். இங்கே தான் ஒரு அங்கதத்தை உள்ளே வைக்கிறார். ஆக அரசாங்கத்தில் திட்டங்கள், அறிவிப்புகள் பெரும்பாலும் அது ஒரு ஏமாற்றத்திற்குரியதாக ஆகுகின்ற பொழுது அந்த இடத்த என்ன செய்கிறாரோ, ஓ வயதானவர்களுக்கான பொய்களை சொல்லுகின்ற பொறுப்பு அரசாங்கத்திற்குரியது என்று நீ பொய்களை நிறுத்தி கொண்டாயோ, தாய்ப்பாலை நிறுத்துதல் போல் தாய்ப்பொய்யை நிறுத்தலாமா அப்படிங்கிறார். இந்த நகைச்சுவை அந்த அங்கத மகனைகளும் அப்படியே தலாட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம அதை அனுபவிக்க முடியும். ஆக உன்பில்லை உன்னை விட்டால் பொய்க்கு எங்கே போவான் அம்மா என்று அந்த கவிதையை அவர் அப்படி முடித்திருப்பார். எனவே ஞானக்கூத்தனுடைய கவிதைகள் அங்கதத்தில் ஒரு பெரிய சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறதை பார்க்க முடியும். எல்லா தரப்பினரையும், ஏன்னா அதுலேயும் ஒரு குறைகள் இருக்கும்ல, அதை சுட்டி காட்டுவதற்கு அங்கதம் சிறப்பான வடிவம். தமிழை வந்து ஒரு உயிர் மூச்சாக கொண்டு இயங்குகின்ற ஒரு இயக்கம், அதனாலேயும் ஒரு பெரிய பாதிப்புகளும் நிகழ்ந்திருக்கும். எனவே சொல்கிறார், எனக்கும் தமிழ்தான் மூச்சு, ஆனால் அதை நான் பிறர் மேல் விடமாட்டேன் என்கிறார். அப்போ தமிழை சொல்லிக்கிட்டு இன்னொரு கூட்டத்தை நம்ம தொந்தரவு பண்ணுறோம்னு சொன்னால் அந்த உணர்ச்சியும் குறைபாடுடையதாக இருக்கும். எனவே சமூகத்தினுடைய குற்றங்களை, அதனுடைய செயல்களை அழகாக அதே நேரத்தில் ஒரு புரிந்து கொள்கின்ற வகையில் சொல்வதற்கு அங்கதம் சிறப்பான வடிவம் என்று ஞானக்கூத்தன் தன்னுடைய கவிதைகள் வழியாக நிரூபிக்கிறார். கவிதைகள் எப்பொழுதும் வாழ்வை அழகாக்கக்கூடியவைகள். எனவே கவிதைகள் கற்பதன் வழியாக நாம் இளமையோடும் இருக்க முடியும்